கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் கத்தரின் கரம் உங்களோடு இருப்பதாக இந்த நாளுக்கான தியான தலைப்பு குறை கூறாதீர்கள் உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமெங்கும் கோல் சொல்லி திரியாயாக லேவியராகமும் பத்தொன்பது பதினெட்டு ஒரு ஊரில் வெட்டுப்புலி என்ற ஒருவன் இருந்தான் அவன் ஒருமுறை தேவையில்லாமல் தன் கிராமவாசி மீது பழி சொல்லி பஞ்சாயத்தை கூட்டினான் பஞ்சாயத்திலும் கிராமவாசிக்கு தண்டனை கிடைத்தது பின் வீட்டிற்கு வந்த வெட்டுப்புலியின் மனசாட்சி அவனை உறுத்தியது கிராமவாசி மீது தான் பழி சொன்னதை எண்ணி வருந்தினான் எனவே தன் பாவத்திற்கு ஏதாவது பிரயாச்சித்தம் உண்டா என்று தேடினான் என்ன பிரயாஜித்தம் செய்வதென்று அவனுக்கு புரியவில்லை எனவே அந்த ஊரில் இருந்த ஒரு பெரியவரிடம் சென்றான் பெரியவரே நான் இந்த கிராமத்தில் வசிக்கும் ஒருவன் மீது வீண் பழி சொல்லிவிட்டேன் அது என் மனதை உறுத்துகிறது அந்த பழி சொன்ன பாவத்திலிருந்து தப்பிக்க எனக்கு ஏதாவது வழி கூறுங்கள் என்று கேட்டான் பெரியவர் சிறிது யோசித்துவிட்டு இன்று இரவு மூன்று கிலோ இளவம் பஞ்சை எடுத்து போய் அந்த கிராமவாசியின் வீட்டிற்கு முன்பு பரப்பி போட்டுவிட்டு வந்துவிடு நாளை வந்து என்னை பார் என்று கூறினார் வெட்டுப்புலி பஞ்சை கொண்டு சென்று கிராமவாசியின் முன் வீட்டின் முன் பரப்பி விட்டான் பின் மறுநாள் சென்று அந்த பெரியவரை பார்த்தான் பெரியவரே என் பாவம் போயிருக்குமா இந்நேரம் என்று கேட்டான் உடனே துறவி வெட்டுப்புலி நீ இப்பொழுது அந்த கிராமவாசியின் வீட்டிற்கு செல் அவன் வீட்டு முன் நீ நேற்றிரவு பரப்பி வைத்த பஞ்சை மீண்டும் பொறுக்கி கொண்டு வா என்று கூறினார் வெட்டுப்புலி மிகுந்த ஆவலுடன் ஓடினான் ஆனால் ஒரு விரல் அளவு கூட பஞ்சு அங்கு இல்லை எல்லாம் காற்றில் பறந்து போய் விட்டிருந்தது அதனை கண்ட வெட்டுப்புலி திடுக்கிட்டான் மீண்டும் பெரியவரிடம் ஓடி வந்தான் பெரியவரை நேற்று இரவு நான் கிராமவாசி வீட்டின் முன்னால் போட்டுவிட்டு வந்த பஞ்சில் ஒரு துளி பஞ்சாவது இப்பொழுது அங்கு இல்லை என்ன செய்வது என்று கேட்டான் பெரியவர் சிரித்துவிட்டு வெட்டுப்புளி நீ விரித்து போட்டு வந்த பஞ்சை இப்பொழுது மீண்டும் எப்படி அள்ள முடியாதோ அதே நீ ஒருவர் மீது கூறிய பழியையும் அதனால் உனக்கு ஏற்பட்ட பாவத்தையும் மாற்ற முடியாது திரும்பி வ வர முடியாத பஞ்சை தான் உன் பழி சொற்களும் அவற்றை இனி திருப்பி வார முடியாது உன் மனசாட்சியிடமே உன் தவறுக்காக மன்னிப்பு கேள் என்று கூறினாராம் வெட்டுப்புலிக்கு உண்மை புரிந்தது அன்று முதல் மற்றவர்கள் மீது பழி சொல்லும் குணத்தை விட்டுவிட்டான் பிறர் மீது வீண் பழி சுமத்துவதால் பலன் ஏதும் கிடைக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்தான் அந்த கிராமவாசியான வெட்டுப்புலி ஆம் பிரியமானவர்களே வேதத்திலும் அன்று ஆதாம் துவங்கி இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து இன்று வரை நாம் பிறரை குறை கூறுதல் என்பது நம் இரத்தத்தோடு கலந்த ஒரு குணமாகிவிட்டது பிறரை குறித்த குறைவுகளை கேட்க வேண்டுமென்றால் பால்கோவா சாப்பிடுவதைப் போல இனிமையும் அடுத்த வாய் வைப்பதற்குள் நாக்கில் எச்சில் ஊறும் அனுபவம் ஆகிவிட்டது பிறரை குறை கூறுவது அவர்களை அற்பமாக எண்ணுவதற்கு சமமாகும் பிறரை குறை கூறும் முன் நம்மிடம் இப்படிப்பட்ட குறைவுகள் காணப்படுகிறதா என்று நாம் பார்ப்பதில்லை நம்மிலுள்ள நிறைவுகளை மாத்திரம் பார்த்து குறைவுகளை மறந்து விடுகிறோம் மற்றவர்களிடம் உள்ள குறைவுகளை மாத்திரம் பசுத்து அவர்கள் நிறைவுகளை மறந்துவிடும் இயல்புடையவர்களாக நாம் காணப்படுகிறோம் அதனால் வேதம் நமக்கு போதிப்பது என்பது என்னவெனில் மனத்தாழ்மையினாலே ஒவ் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ணக்கடவீர்கள் கடவீர்கள் பிரியமானவர்களே மற்றவர்களின் குறைகளை கேட்க இவ்வுலகத்தார் போல நீங்களும் தீவிரப்பட வேண்டாம் நம்முடைய குறைகளை பின்னுக்கு தள்ளி பிறரது குற்றங்களை பிரசித்திப்படுத்தி திரு திரியும் குணமும் நமக்கு வேண்டாம் பிறரது தவறுகளை அக்கம்பக்கத்தில் தெளிவாய் விசாரித்து அவர்களை நமது இருதயத்தில் அற்பமாய் என்னும் பாவத்திற்கு இடம் கூடாதிருப்போம் வேதம் கூறுகிறது தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு படிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் ஆகவே நம்மில் காணப்படும் சின்ன சின்ன குறைவுகளை அலட்சியம் செய்யாமல் சரி செய்வோம் பிறரை அற்பமாய் எண்ணாமல் நம்மிலும் உள்ளவர்களாக எண்ணுவோம் அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள் வளருமானால் நாம் ஒரு நல்ல ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும் ஜெபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான நேரத்திலும் ஒரு நல்ல குணநலன்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் வீண் பழி சொல்லி மற்றவர்களை குறை கூறாதபடி ஆண்டவரே எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த நாளிலும் அப்பா உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமெங்கும் கோல் சொல்லி திரியாயாக என்று எங்களை கண் கண்டித்து உணர்த்துறதற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் அற்பமான காரியங்களையும் மற்றவர்களோடு பகிர்ந்து அண்டவரே தூற்றி திரிகிற அந்த குணநலன்களை எங்களை விட்டு அகற்றி போட்டு ஆண்டவரே அவர்கள உள்ள நல்லதை நாங்கள் பார்ப்பதற்கு கிருபை செய்தலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன் பிரியமானவர்களே நாம் ஒருவரை ஒருவர் குறை சொல்வதை விட்டுவிட்டு அவர்களின் நிறைவை காண ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்